ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்திஸ் டெலிகசி. இன்றைக்கி நம்ம ப்ரீத்திஸ் டெலிகசியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான, ரொம்பவே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான லஞ்சு. 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம இதை வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பச்சைப்பயிறு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, அயன் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம இந்த மாதிரி முளைக்கட்டி செய்யும் போது ப்ரோட்டீனோட கண்டென்ட் வந்து அப்படியே டபுள் ஆகும் உங்களுக்கு. இந்த பச்சைப்பயிறு சாதத்தை 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. ப்ரிஃபரபிளி லஞ்சுக்கு கொடுங்க, ஸோ டைஜஷன் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிறு சாதம் பண்ணுறதுக்கு நான் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் நேற்றுக்கு காலையில் வந்து நீங்கள் வந்து பச்சைப்பயிறை ஊற வச்சுருக்கணும். ஸோ நேற்றுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு 8 ஹவர்ஸ் பச்சைப்பயிறை ஊறியிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் நைட் வந்து முளைக்கட்டை வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு காலையில் பார்க்கும்போது இதை பாருங்கள், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிறு வந்து ரெடி ஆகிருச்சு. எனக்கு வந்து ஸ்ப்ரோட்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி மெத்தடு நீங்கள் வந்து காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம கட்டி வைப்பாங்க பார்த்தீங்களா, நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பச்சைப்பயிறு சாதம் பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பச்சைப்பயிறு எடுத்தீங்கன்னா, அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. இந்த சாதத்தை நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணால் தான் நல்லா மசிஞ்சு வரும். அதனால் ஒரு ப்ரெஷர் குக்கர், சின்னதாக இருக்கிற ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் வந்து 2-3 வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து சும்மா உங்கள் காரத்துக்காக தான், இல்லாட்டா ரொம்ப சப்புன்னு இருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம், 1-2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸையும் பச்சைப்பயிரையும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எல்லாத்தோட பச்சை வாசனை போகட்டும், 1-2 நிமிஷம் தான் ஆகும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சைப்பயிறு இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைங்க சாலிட் ஃபுட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நிறைய மசாலாஸோ இல்லை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் சேர்க்காதீங்க. குழந்தைங்களால சாப்பிட முடியாது. ரொம்ப வந்து ஒன்று காரமாக இருக்கும், இல்லை ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 7-8 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தன்னால் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, ரைஸும் சரி பச்சைப்பயிரும் சரி நல்லாவே வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு நல்ல மசிகிற ஸ்டேஜில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது நீங்கள் 1 இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு அப்படின்னா நீங்கள் இப்படி மசிச்சு கொடுத்துக்கலாம். 1 இயருக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்க, 8 மாத குழந்தையாக இருந்தால் நீங்கள் இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு 1-2 சுற்று எடுத்துக்கோங்க. நல்லா பியூரிஃபார்மில் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறமா குழந்தைக்கு சர்வ் பண்ணலாம். 1 இயருக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி மசிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அந்த பச்சைப்பயிரோட தோல் இதெல்லாம் வந்து வாயில் மாட்டும், அவங்களுக்கு வந்து உமட்டுற மாதிரிலாம் செய்வாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பியூரி ஃபார்மில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இதை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தாங்க நீங்கள் இந்த மாதிரி மேஷ் பண்ணி கொடுங்க. 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் சால்ட் வந்து ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நான் கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது, கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான, ப்ரோட்டீன் ரிச், அயன் ரிச்சான லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு லஞ்ச் செய்கிறீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.